ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நான் 6 ரோஜா செடி வாங்கினேன் பவானி நர்சரியில். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அது அவசியம் அதையும் போய் பாருங்கள். அந்த 6 ரோஜா செடியும் நான் சிமெண்ட் தொட்டியில் தான் வச்சேன். ஒன்று மட்டும் களிமண் தொட்டியில் வச்சுருக்கேன், மண் தொட்டியில். அந்த 6 ரோஜா செடியும் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது, ரோஜா பூ பூத்து முடிச்சுட்டு திருப்பியும் எனக்கு மொட்டுகள் தளிர்கள் வந்ததா அப்படிங்கிறத பற்றி ரோஜா செடி வளர்க்கும் நண்பர்களுடன் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நாம் எப்போதுமே நம்ம நர்சரி போய் ரோஜா செடி வாங்கும்போது பூ பூத்திருந்து அவசியம் வாங்குவோம். ஏன் அப்படின்னா, பூ பூத்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன கலர் ரோஸ் செடி வாங்குகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தளிர் மட்டுமே இருந்து இல்லை மொட்டு மலராமல் இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு என்ன கலர் ரோஸ் செடி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இது எல்லோரும் ஒத்துக்கணும் தான். அதனால் கண்டிப்பாக பூ பூத்திருந்தால் மட்டும்தான் நம்ம ரோஸ் செடி எடுப்போம் நர்சரியிலேருந்து. அப்படி எடுக்கும்போது எல்லா மொட்டுமே பூத்திருக்க மாதிரி நம்ம வாங்க வேணாம். கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பூ மட்டும் கலர் தெரிகிற மாதிரி இருந்தால் மீதிலாம் வந்து தளிர் விட்டு இருக்கிற ரோஜா செடியாகவே நான் பார்த்து வாங்கிக்கிட்டேன். நான் மொத்தம் 6 வாங்கிட்டு வந்தேன். 6 மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன். இந்த தடவை நான் சிமெண்ட் தொட்டி வாங்கினேன். அதை மாடியில் ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 6வது ரோஜா செடி வைக்கிறதுக்கே 3வது நாள் கிட்டே ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஒரு மண் தொட்டியில் வச்சுட்டேன். சரி, திருப்பி சிமெண்ட் தொட்டியை வாங்கி எப்படி மேலே ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு, ஆனால் சிமெண்ட் தொட்டியில் வச்சது சூப்பராகவே இருக்குது. ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் அதே தளிர்களோட செழிப்பாக அழகாக இருக்குது. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு தான் நினைக்கிறேன். அதனால் இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக இருக்குது. அந்த பழுத்து போன இலைகளை கட் பண்ணுறேன். நான் 6வதாக ஒரு ரோஸ் செடி சொன்னேன், சிமெண்ட் தொட்டி வாங்க முடியல அப்படின்னு. அது இந்த செடி தான் அது. சரி, அதுக்குள்ளே அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிச்சு கவர்லேயே இருந்து. அதனால் நான் முறையான மண் கலவை கலந்து மண் தொட்டியில் வச்சுட்டேன். ரோஸ் செடி நம்ம எப்போதுமே மழைக்காலங்களில் இல்லைன்னா பனிக்காலங்களில் வாங்கலாம். ஏன்னா அதிக வெயில் இருக்காததுனால அது தன்னாலவே தளிர் விட்டு சூப்பராக வளரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியில் வச்சுட்டா நல்ல அனுபவமாக இருக்குது. நீங்கள் தரையிலலாம் ரோஸ் செடி வச்சு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சிமெண்ட் தொட்டி நிறைய வாங்கி, இந்த ரோஸ் செடின்னு மட்டும் இல்லை எல்லா செடிகளையும் அதுலேயே வைக்கலாம். அதில் வைக்கிற செடிகள் எல்லாம் சூப்பராக வருது. ஆனால் என்ன ஒன்று, மாடி தோட்டத்தில் அது வெயிட் ஆகிடும். இப்போ நான் காஞ்சி போன இலைகள் எல்லாம் கட் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ரோஸ் செடி எப்போதுமே நீங்கள் வைக்கும்போதே மண் கலவை வந்து பார்த்து வைங்க. மாடியில் மண் இருக்குது, ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டோம், சிமெண்ட் தொட்டியை வாங்கி மண்ணை கொட்டி செடியை வச்சிடாதீங்க. ரோஸ் பாட்டிங் மிக்ஸ்ன்னு நான் என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு விதமான மண் கலவை. ஆக மொத்தம் ரோஸ் செடி வைக்கும்போதே மண்புழு உரமோ மாட்டுச்சாணமோ ஏதாவது ஒன்று கலந்து ஃபெர்டிலைசரோட தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ரோஸ் செடி நல்லா தளிர்ந்து வளரும். எனக்கு ரோஸ் செடியில் பக்க கிளைகளே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை வச்சதுலேருந்தே அரிசி கழுவுன தண்ணியை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசி கழுவுன தண்ணின்னு மட்டும் இல்லை, கிச்சனில் நம்ம என்னென்னலாம் க்ராசரிஸ் கழுவுறோமோ அந்த தண்ணியை எல்லாத்தையும் சேகரித்து மாடிக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா தொட்டிலையும் விட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு சூப்பராகவே செமையாக தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அடுத்த சீசனுக்கு கொண்டுட்டு போகலாங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துச்சு. நீங்களும் அவசியம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.